கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல சமாரியன் மத்தேயு 10:27. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய உடைமைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது குரு ஒருவர் அந்த வழியாய் வந்தார். அவரை பார்த்துவிட்டு மறுவழியாய் விலகிச் சென்றார். பின்பு லேவியர் ஒருவர் அந்த வழியாய் வந்தார். அவரும் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். பின்பு அந்த வழியாய் பயணம் செய்த சமாரியர் ஒருவர் வந்தார். அவர் அந்த மனிதரை கண்டு அவருடைய காயங்களுக்கு மருந்திற்று தாம் கொண்டு வந்த விலங்கின் மீது அவரை ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் சேர்த்தார். சாவடி பொறுப்பாளரிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது தருகிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? துன்பத்தில் இருக்கும் மனிதரை பார்த்தால் உதவி செய்கிறோமா அல்லது உதறி தள்ளிவிட்டு செல்கிறோமா? ஆம், அநேகம் பேர் உதறிவிட்டுத்தான் செல்கிறோம். ஆனால் இந்த சமாரியரை பாருங்கள், அவருடைய காயங்களை கட்டி உதவி செய்கிறார். நம்மீது நாம் அன்பு கூர்வது போல நமக்கு அடுத்திருப்பவரையும் அதே போன்று நேசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாமும் இந்த சமாரியரை போன்றுதான் செயல்பட வேண்டும். துன்பத்தில் இருக்கும் நபர் யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் காட்டாமல் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். ஏழை ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அன்பு இறைவா, இந்த நல்ல சமாரியரை போன்று நாங்களும் ஏழைகளுக்கு இறங்குபவர்களாகவும் துன்பப்படுவோருக்கு உதவுபவராகவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தேவையானவற்றை செய்யும் நல்ல சமாரியராக எங்களையும் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.